வெல்கம் பேக் டு நரி வாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டைக்காய் போட்டு நம்ம ஒரு வத்த குழம்பு சூப்பரா பண்ண போறோம். அந்த குழம்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதை வந்து மீடியம் ஃபிளேம்ல சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 6 பட்டை மிளகாய், அதாவது சிவப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு போட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க. இன்னொரு ஒரு பேன்ல ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சிலி ஆயில், அதாவது நல்லெண்ணெயும் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாவே விட்டீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்து இந்த குழம்புக்கு செய்யணும். சோ நல்லெண்ணெய் போட்ட பிறகு சூடானோன்னு நம்ம வந்து கடுகு தாளிக்க போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரும்போது நமக்கு எண்ணெய் தெரிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அது அடங்கணும்னு நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சோ சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசு முழுசா வந்து தோல் விரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பூண்டு வந்து இந்த மாதிரி பல் மாதிரி நீங்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் எவ்வளவு மெஷர்மெண்ட்ன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் வத்தல், நான் வந்து இங்க ஒரு 1/2 கப் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு நீங்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வத்தல் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல ஆகணும். ரொம்ப கருப்பும் ஆயிடக்கூடாது, ரொம்ப வெள்ளையாவும் இருக்க கூடாது. நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல ஆகிற வரலாம் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க வந்து கருவேப்பிலை போட்ட உடனே கூட நீங்க வத்தலை போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வெங்காயம் பூண்டு கூட போட்டுக்கலாம். சோ இப்ப வந்து நான் அந்த வத்தல் போட்டு நல்லா எனக்கு வந்து ஃப்ரை ஆகி வந்தோன்னு நான் வந்து கொஞ்சம் புளி தண்ணியை வந்து நல்லா வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி தண்ணியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் இங்க சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வந்து குக் ஆகி பாயில் ஆகி வரணும். அது வரலும் நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ உப்பும் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளோட குழம்புக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா ட்ரை ரோஸ்ட், அதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்சில அரைச்சு அந்த பவுடர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க மீதி பவுடரை வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 2 வாட்டி கூட வந்து குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி அந்த பவுடர் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து அந்த பவுடரை போட்டு நல்லா வந்து அதையும் மூடி வச்சு நல்லா வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வர வரலும் அது கொதிக்கணும். அப்பதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க எப்படி கொதிச்சு சூப்பரா வந்து அந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு சூப்பரா வந்து குக் ஆயிருக்கு. டேஸ்டும் ரொம்ப வேற லெவலா இருந்ததுங்க, செம்ம டேஸ்டா இருந்தது. உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வத்த குழம்பு வந்து சாதாரணமா சுட சுட சோறு வச்சு அதுலயும் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க வந்து தயிர் சாதத்து கூடயும் வந்து நடுவுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து பாக்குறேன்.